சாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று 18/11/2020 புதன்கிழமை, கார்த்திகை மாதம் 3ஆம் தேதி. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் நேயர்களுக்கு சாலினி டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னைக்கு மாலை 3:40 வரைக்கும் யோகம் சரியில்லைங்க. அதுக்கு பிறகு நாள் முழுவதும் அமிர்த யோகம். இன்னைக்கு சதுர்த்தி திதிங்க. இன்னைக்கு முழுசும் இருந்து முழுவதும் இருந்து பின் இரவு விடிய காலையில் 4:18 வரைக்கும் இருக்குங்க. பிறகு பஞ்சம திதி ஆரம்பம். இன்னைக்கு சதுர்த்தி திதி. இன்னைக்கு கார்த்திகை மாதம் வளர்புறை, சதுர்த்தி திதி, சிரார்த்த திதி, தவச திதி. இன்னைக்கு வந்து மூல நட்சத்திரங்க. மூல நட்சத்திரம் சாயந்தரம் 3:40 வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் பூராட நட்சத்திரம் ஆரம்பம். நாள் முழுவதும் நட்சத்திரம் பூராடம் இருக்குங்க. இன்னைக்கு காலையில 7:42 முதல் 9:12 வரை யமகண்டம். காலை 10:42 முதல் 12:12 வரை புலிகை காலம். மதியம் 12:12 முதல் 1:42 வரை ராகு காலம். இன்றைய கிரக நிலைகளை பார்ப்போம். ரிஷபத்தில் ராகு, துலாத்தில் புதன் சுக்கிரன், விருச்சிகத்தில் சூரியன் கேது, தனுசில் சந்திரன் சனி, மகரத்தில் குரு, மீனத்தில் செவ்வாய் வக்கர நிலையில் இருக்கிறார். இனி 12 ராசிகளின் பலன்களை பார்ப்போம். மேச ராசி. மேச ராசிக்கு 2ல ராகு 12ல செவ்வாய், 7ல புதன் சுக்கிரன். தனம், குடும்பம், வாக்குன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் போய் நம்ம ஆட்சிக்கு வந்துட்டாருங்க. இப்போ மரியாதை கூடுது, நமக்கு செல்வாக்கு வருது, எல்லா வகையிலும் நமக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏன்னா தனாதிபதி ஆட்சி நமக்கு 7ல போய் புதன் வேற இருக்கிறார். 7ல 2 சுபகிரகங்கள் இருக்குது. எல்லா வகையிலையும் நன்மை தாங்க. ஆனால் இன்னைய பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பேச்சில் கஷ்டம், நஷ்டம், ரொம்ப உஜாராக இருக்கணும். இன்னைக்கு தண்ட செலவுகள் அதிகமாக இருக்குது. இன்னைக்கு விபத்து நாளுங்க. அதனால் வந்து இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் சுமாரான நாள் தாங்க. 8ல சூரியனும் கேதும் இருக்குது. இன்னைக்கு கேதோட நட்சத்திரம், அதுக்கப்புறம் தான் சுக்கிரன் வருதுங்க. அதனால் பொறுமையாக இருங்க. சாயந்தரம் வரைக்கும் பொறுமையை கையாள வேண்டியதுங்க. இன்றைய பொறுத்த வரைக்கும் மௌனமாக இருங்க சாயந்தரம் வரைக்கும். அதுக்கு மேலே நான் நேரம் நல்லா இருக்கும். அடுத்தபடியே ரிஷபராசி. ரிஷபராசிக்கு பாருங்கள், 7ல சூரியன் கேது, ராசியில் வேற ராகு இருக்கிறார். இன்னைக்கு வந்து அலர்ஜி உபாதைங்க. இன்னைக்கு பொறுமையாக இருக்கணும். வாக்காதிபதி தனாதிபதி புதன் போய் 6ல இருக்கிறார். இருந்தாலும் ராசியை சுக்கிரன் போய் 6ல ஆட்சி ஆகிட்டார். எல்லா வகையிலையும் யோகங்க. இன்னைக்கு பாருங்கள், இந்த கேது வந்து சூரியனும் சேர்ந்ததுக்கு சேர்ந்துருக்கு. நாளுக்குடைய சூரியன் போய் கேதோட சேர்ந்துருக்கிறாரு. இன்னைக்கு உடல் நலத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. ஏதாவது அலர்ஜி உபாதை கொடுத்துரும். அடுத்தது வந்து ஜீவனத்தில் ஏதாவது நமக்கு உத்தியோகத்தில் தொழிலில் சிறு சிறு நமக்கு சிரமங்கள் ஏற்படும். அதனால் இன்னைய பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம நாள் வேறு, அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் பொறுமையை கையாளுங்க. இன்றைக்கி தெய்வ சிந்தனையோடு இந்த நாளை தள்ளுங்க. இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு நாளுங்க. சந்திராஷ்டமங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க, தெய்வ சிந்தனையோடு இருங்க. அடுத்தபடியாக மிதுன ராசி. மிதுன ராசிக்கு பாருங்கள், வெட்டி வேலை, வீண் அலைச்சல், வெட்டி செலவு, தேவையில்லாத பிரயாணம், எல்லா வேலையும் இன்றைக்கி செய்கிறாங்கங்க. 2-3 நாளாக நல்லா இருந்துச்சுங்க, இன்றைக்கி மறுபடியும் மக்கர் பிடிச்சிருச்சு. அதனால் பொறுமையாக இருங்க. தாய் தந்த வகையிலையும் கொஞ்சம் சங்கட செலவு, மனசு சங்கடப்படும், மருத்துவ செலவு ஏற்படும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க இன்றைய பொறுத்த வரைக்கும். அடுத்தபடியாக கடகராசி. கடகராசிக்கு இன்றைக்கி சந்தோஷமான நாளுங்க. பணம் வருது, பொருள் வருது, நட உட பாவனை எல்லாம் அப்படியே மினுக்காக இருக்கிறீங்க. இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு நாளுங்க.
ஆனா தாய் வகையில கொஞ்சம் சங்கடம் ஏற்படுங்க. தாய் குடும்ப வகையிலும் கஷ்டம் இருக்கு, தாய் மாமன் வகையிலையும் சிரமங்க. இன்னைக்கு வந்து வாகன யோகம் இருக்குதுங்க, வாகனத்துல கொஞ்சம் செலவு, வாகனம் வாங்கணும், வாகனத்துல நமக்கு அமைப்பு இருக்கு. எல்லா யோகமும் இருந்தாலும் இன்னைக்கு பிள்ளைங்களால படாத பாடுபட்டுருக்கீங்க. உத்தர ஸ்தானத்துல போய் கேது இருக்கிறார், சூரியன் இருக்கிறார், தாய் தந்த வகையில உபாத பிள்ளைங்களாலையும் கஷ்டம்தான். புத்திர வகையில சிரமங்கள் கொடுக்கும், பூர்வீக சொத்துல வில்லங்கள் ஏற்படும், மண் மன கட்டிட வகையில இன்னைக்கு நமக்கு ஆதாயமா இருந்தாலும் செலவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நாள். மற்றபடி இன்னைக்கு சிறப்பான நாளுங்க. அடுத்தது சிம்மராசி. சிம்மராசிக்கு இன்னைக்கு சந்தோஷமான நாளுங்க. கட்டிட செலவு, சகோதர வகையில செலவு, நாளில் போய் சூரியன் இருக்கிறாரு. ஜீவனத்தில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கிட்டு இன்றைக்கி ஜீவனத்தை தொழில் உத்தியோகத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இன்றைக்கி ராசி அதிபதி சூரியன் போய் ராகுக்கு அது கூட சேர்ந்ததுனால சிறு சிறு அலர்ஜி உபாதை படுத்துங்க. அதனால் இன்னைய பொறுத்த வரைக்கும் உடம்பை பார்த்துக்கோங்க. அனாவசியமாக எதையாவது புது ஐட்டம் சாப்பிடாதீங்க, இன்றைக்கி அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய நாள். அடுத்தபடியாக கன்னிராசி. கன்னிராசிக்கு பாருங்க, ரெண்டுல போய் சூரியன், ரெண்டுல கேது, ராசியில போய் புதன், இப்போ ரெண்டுல புதன், ரெண்டுல சுக்கரன், மூணுல சூரியனுங்க, மூணுல கேது இருக்குது. அந்த புதன் போய் ரெண்டுல இருக்கு, ஆட்சி பெற்றுச்ச சுக்கரனோட சேர்ந்துருக்குங்க. நமக்கு வாக்கு பேச்சு குடும்பம் இதுக்கெல்லாம் மரியாதை இருக்குதுங்க, அந்தஸ்து உயருது. இப்போ விறுவிறுன்னு வேலை நடக்குதுங்க. இன்னைக்கு தொழில் வகையில பிரயாணம், ஏதாவது தொழில் உத்தியோகம், இந்த மாதிரி முதலீடு பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையின் காரணமாக வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க. அது சம்பந்தமான பிரயாணம் ஏற்படுது. மற்றபடி இன்றைக்கி சிறப்பான நாளுங்க. ரெண்டில் சுக்கரன் ஆட்சியாக வந்துட்டார், இன்னுமே பணப்பிரச்சனைக்கு பஞ்சம் இல்லைங்க. ஏன்னா தனஸ்தானத்தில் போய் சுக்கரன் ஆட்சி ஆகிட்டார். அதனால் எல்லா வகையிலையும் இனிமேல் யோகத்துக்கு வந்துட்டாங்க கன்னிராசிக்காரங்க. இன்னும் சனி பெயர்ந்துருச்சுன்னா இன்னும் சிறப்பாக இருக்குங்க. அடுத்தபடியா துலாராசி. துலாராசிக்கு பாருங்க, ராசி அதிபதி சுக்கரன் ஆட்சி, இன்னைக்கு வந்து ரெண்டுல கேது இருக்குங்க. தாய் வகையில தந்தை வகையில உபாத, அரசு வகையில தண்டம், வாகனம் ஜாக்கிரதையா ஓட்டிட்டு போங்க, சீட்டு பெல்ட் போட்டுட்டு போங்க, ஹெல்மெட் போட்டுட்டு போங்க. இன்னைக்கு வந்து சூடா பேச்சு வரும், கண்ணில் உபாதை வரும், ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. மற்றபடி இன்னைய பொறுத்த வரைக்கும் யோகமான நாளுங்க. பணம், பணமும் வருது, பணம் வருது, பொருள் வருது, எல்லாம் கிடைக்குதுங்க. ஆனால் இந்த வகையில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அரசு வகையில் கஷ்டங்கள், நஷ்டங்கள். அடுத்தபடியாக விருச்சிகராசி. விருச்சிகராசிக்கு பாருங்கள், ராசியில் சூரியன் கேது இருக்கிறார், இன்னைக்கு பன்னெண்டில் சுக்கரன், வாகனம் வாங்கணுங்க, இல்லைன்னா பழைய வாகனத்தை புதுப்பிக்கணும். இந்த மாதிரி வாகனத்தில் நமக்கு ஏதாவது இன்றைக்கி செலவு ஐட்டம் தாங்க. இன்றைக்கி டோட்டலாகவே நம்ம பேசுனா செலவு வருது, வாகன வகையிலையும் செலவு வருது. இன்றைக்கி மொத்தத்தில் வந்து இன்றைக்கி செலவுனால தாங்க. ஏன்னா விருச்சிக ராசிக்கு முன்னும் பின்னும் நமக்கு கிரகங்கள் இருக்குங்க. சுபகத்திரி யோகம்னு சொல்கிறது, பன்னெண்டில் புதன் சுக்கரன் இருக்கிறது சிறப்புங்க. நல்ல சுப கிரகங்கள், அதனால் வந்து நமக்கு இனிமேல் நல்ல அனந்த சாயனம் வந்துடுங்க. இந்த தூக்கம் கெடுக்கிற வேலையெல்லாம் நடக்காது, இனிமேல் நல்லா நிம்மதியாக தூங்கக்கூடிய நாள் வந்துருச்சுங்க. அடுத்தாப்புல சனியும் பேர்ந்துட்டுங்க. இப்போ குரு பேர்ந்து குரு சனி பரிவர்த்தனையில் நமக்கு யோகங்கள் செஞ்சுக்கிட்டே வருது. இன்னைய பொறுத்த வரைக்கும் தண்ட செலவு, வாகன செலவு, பேச்சை நிதானம் படுத்திக்கோங்க. அடுத்தபடியாக தனுசு ராசி. தனுசு ராசிக்கு பாருங்க, சாயந்தரம் வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. பன்னெண்டில் கேது, சூரியன் வேற இருக்கு. இன்னைக்கு பித்ருகாரகன் சூரியன் போய் பன்னெண்டில் மறைஞ்சிருக்கிறாருங்க. தந்தைக்கும் தாய்க்கும் தனக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். பன்னெண்டில் போய் சூரியனும் கேது இருக்குங்க, ரொம்ப உஜாராக இருங்க. நம்ம ராசியில் சனி வந்து இப்போ தனியாக இருக்கிறார், இன்றைக்கி சந்திரனும் அதோட சேர்ந்துக்கிட்டாரு. அதனால் துஷ்ட சிநேகம் ஏற்படுத்தும், ரொம்ப உஜாராக இருக்குது இந்த சனி பயிற்சி வரைக்கும்.
இவ்வளவு நாள் குரு இருந்து பாதுகாத்தாரு, இப்ப குரு நவந்துட்டாரு. இருந்தாலும் பரிவர்த்தனையில பெரிய பாதிப்பு வராதுங்க. இருந்தாலும் தனி தனிமையில இருக்கிறாரு, ரொம்ப சோம்பேறித்தனம் வரும், கோபம் வரும், துடுக்குத்தனமா ஏதாவது செய்யலாங்கிற எண்ணம் வரும். அந்த ராகு ஆறுல இருக்கிறதுனால ரொம்ப எச்சரிக்கையா சனி பயிற்சி வரைக்கும் ரொம்ப அகலக்கால் வைக்காதீங்க, நிதான பயிற்சி வச்சுக்கோங்க. இன்னைய பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சங்கடமான நாள் தாங்க, துஷ்ட சிநேகம் வரும், தவிர்த்துருங்க. மற்றபடி சுமாரான நாள் தான். அடுத்தபடியாக மகரம். மகரத்துக்கு பாருங்க, எக்கச்சக்கமாக செலவு வருதுங்க, வருத்தம் வருது. இன்னைக்கு எதை தொட்டாலும் செலவுங்க, எல்லா வகையிலையும் இன்னைக்கு சிரமங்க. இன்னைக்கு அரசாங்கத்தில் வரி கட்டணும், அந்த மாதிரி டேக்ஸ் கட்டணும், இந்த மாதிரி ஏதாவது வந்து அரசு சபையில் அரசு வகையில் இன்னைக்கு செலவு இருக்குதுங்க. அடுத்தது நமக்கு ஒரே தந்தை வகையிலையும் தாய் வகையிலையும் வேறு செலவு இருக்குதுங்க. இன்னைக்கு பூரா செலவு நாளுங்க. இன்றைக்கி ரொம்ப டென்ஷனான நாள். இன்றைக்கி சாப்பாடை கூட கெடுத்துருங்க. அந்த மாதிரி ரொம்ப இன்றைக்கி டென்ஷன் கொடுக்கக்கூடிய நாள். ரொம்ப நிதானமாக நடந்துக்கங்க, யாரையும் காயப்படுத்தாதீங்க. மௌனமாக இந்த நாளை தெய்வ சிந்தனையோடு தள்ளுங்க. அடுத்தபடியாக கும்பராசி. கும்பராசிக்கு பாருங்க, பத்தில் கேது இருக்கு, சூரியன் கூட சேர்ந்துருக்கிறாரு. சூரியனும் கேதும் இருக்கு, தாய் அந்த வகையில் உபாத. நம்மளோட பணத்துக்கெல்லாம் ஏற்பாடு நடக்குதுங்க. இந்த சனி பயிற்சி வரட்டுங்க, சனி பயிற்சி வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ சனி நம்ம ராசியை பார்க்குறாரு. இன்னைய பொறுத்த வரைக்கும் எல்லா சிரமங்களும் இருக்குது. இந்த சிரமத்தை மீறி இன்னைக்கு பணம் வருதுங்க. இன்னைக்கு பொதுவாக ரொம்ப டென்ஷனான நாளுங்க. பணம் ஒன்று தானே தவிர்த்து வரவுது வருது உடைய, மற்ற எல்லா சப்ஜெக்ட்லேயும் நம்மளுக்கு வந்து சிரமம் ஏற்படுத்தக்கூடிய நாள். அடுத்தபடியாக மீனராசி. மீனராசிக்கு மீனராசிக்கு பாருங்கள், நேற்று இருந்த நிலை இன்றைக்கி இல்லைங்க. இன்றைக்கி அப்படியே தலைகீழாக மாறிடுச்சுங்க. இன்றைக்கி பாருங்கள், 9 சூரியன், 9 கேது, பல வகையிலையும் இன்றைக்கி டென்ஷனாக இருக்குங்க. அதுவும் தொழில் வகையில் ரொம்ப டென்ஷனாக இருக்கிறோம். எல்லா போடுற கணக்கும் இன்றைக்கி தப்பாக போகுதுங்க. எல்லாம் ரெண்டு தடவை பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. கோபமே வராதவங்களுக்கு கூட கோபம் வருதுங்க. இன்றைக்கி அனாவசியமாக டென்ஷன் ஆகாதீங்க. இன்றைக்கி 9 கேது இருக்குது, தெய்வ அருள் இருக்குது, தெய்வ சிந்தனை இருக்குது. அதனால் எங்கேயாவது இன்றைக்கி வந்து தெய்வத்தை தரிசனம் பண்ணக்கூடிய வேலையை வச்சுக்கோங்க. இன்றைக்கி சித்தர்கள், இந்த மாதிரி குருமார்கள், இவங்களை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குது, அவங்களால யோகம் கிடைக்குதுங்க. மற்றபடி இன்றைய பொறுத்த வரைக்கும் பிரயாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறீங்க, சுமாரான நாள் தாங்க. நாளை பார்க்கலாம். வணக்கம்.